புதன் சுக்கிரன், புதன் சுக்கிரன் ஏன் அப்படின்னா, புதன்கிறவர் காதல் கிரகம், சுக்கிரங்கிறது கடத்தரக்காரகன். அப்ப திருமணத்திற்கு சுக்கிரன் முக்கியம். அப்ப புதனும் சுக்கிரனும் சேரும்போது காதல் அவர்களுக்கு எளிதாவே அவருடைய மனதில் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது. அப்ப அவங்களுக்கும் வந்து முதல் காதல் தோல்வி, ஏன்னா பல காதல் இருக்கும்போது முதல் காதல் அப்படிங்கிறது தோல்விங்கிறது நமக்கு பொதுவா வந்துருது. அதே மாதிரி புதன் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை, புதன் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை என்ன செய்யும்னா, மனதை அலைபாய விடும். இந்த காதல் வேண்டாம், இன்னொரு காதல் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த சேர்க்கை செய்யும். நாடின்னு வரும்போது கிரகத்தினுடைய சேர்க்கையை வச்சுதான் பலன் மாறுபடும். அங்க பாவங்கிறது பெருசா வந்து எடுக்கப்படுவதில்லை. அதாவது வந்து ஆண்களுக்கு வந்து குருவையும் பெண்களுக்கு வந்து சுக்கரனையும் மையமாக வைத்து, போன ஜென்மத்தில் இவர்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு, அதனால் பார்த்ததும் கண்டதும் காதல் என்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குது அப்படின்னு தான் நம்ம மூல நூல்களும் சரி புராணங்களும் சொல்லுது. ஒரு காதல் என்பது ஏதோ ஒரு காரணத்தால் வருவதல்ல. அதனாலதான் 3, 7, 11 இந்த காதல் ஒரு மாறுபட்ட காதலை கொடுப்பதற்கும் வழி வகுக்குது. காதலை பத்தி நல்லா பேசுனீங்க, ஃபர்ஸ்ட் பேச்சா இருந்தா கூட ரொம்ப அருமையா பேசுனீங்க. நிதிகளை இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அருமையா நல்லா டெலிவரி பண்ணிருக்க, சிறப்பா இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நீ பேசிட்ட சேது, நல்லாவே இருந்துச்சு. எங்களுக்கு சூப்பரா பேசினப்பா, ஃபர்ஸ்ட் பேச்ச எல்லாம் சொல்ல முடியாது, நல்லா அழகா காதல செம்மையா சொன்ன. வணக்கம் ஐயா. சேதுபதி ஐயா நல்லா பேசுறீங்க, ரொம்ப நல்லா பேசுறீங்க. அனைவருக்கும் வணக்கம். திரு சேதுபதி அவர்கள் 3 வருடம் நம்மளுடைய பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இனிய நண்பர். ஒரு ஜோதிடத்தை ஒரு மாறுபட்ட கோணத்தில் ஆராய்ந்து ஒரு ஜோதிடர் என்ற நிலைக்கு உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு அன்பு நண்பர். நம்ம மகேஸ்வரன் ஜோதிட மையத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கோ அல்லது புதிய நபர்களுக்கோ அதிகமாக ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த ஜூம் மீட்டிங்கில் தொடர்ந்து வார வாரம் நாம் ஜோதிட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் திரு மகேஸ்வரன் ஜோதிட ஆலோசனை ஆராய்ச்சி பயிற்சி மையம் சார்பாக இன்று திரு சேதுபதி அவர்கள் காதலில் சறுக்குவது ஏன் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பேச்சை கொடுக்க இருக்கிறார். பொதுவாக இந்த காதல் என்பது அனைவருக்கும் ஒரு பொதுவான, அனைத்து உயிர்களுக்கும் ஒரு பொதுவான விஷயம்னாலும் கூட நம்மளது பண்டைய புராணங்களில் ராமாயணத்துல பாத்தீங்களா, அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினால், அப்ப அந்த காதல் ஒரு பார்வையில் ஒரு ஜன நேரத்தில் உருவாகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து நம்ம இந்த ஜோதிட ஒரு சொல் வழக்காக பிரிந்தவர் கூடிலில் பேசவும் வேண்டுமோ, உயிர் காதலர்களின் முதல் சந்திப்பை பற்றி, அதாவது வந்து ஒரு காதலர்கள் முதல் சந்திப்பில் கூடினால் அந்த சொல்லுவாங்க இல்லையா, அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினால் அப்படிங்கிற அந்த கருத்தை இவருக்கு வந்து முதல் அடியாக கொண்டு காதலில் சறுக்குவது ஏன் அப்படிங்கிறத பற்றி உரையாற்ற வருகிறார் திரு சேதுபதி அவர்கள். வாருங்கள் ஜி. அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பளித்த திரு சடையப்பண்ணன் அவர்களுக்கு நன்றி. காதலில் சறுக்குவது ஏன்? இன்றைய காலகட்டத்தில் காதல் அப்படிங்கிறது வந்து பொதுவாக வந்து சகஜமான ஒரு விஷயங்களாகவும், காதல் திருமணங்கள் வந்து இன்று அதிக அளவில் நடக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து பொதுவாகவே சமூகத்தில் பார்க்குறோம். ஆனால் பெரும்பாலான காதல்கள் வந்து தோல்வியிட முடியுது. அது வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும், எதையோ காரணங்களால, பெற்றோர்களாலேயோ அல்லது புரிதலின்மை அல்லது பணம், வேற வெவ்வேறு காரணங்களால் காதல்கள் வந்து இன்னைக்கு வந்து தோல்வியடையுது. அதில் அவமானங்களும் பலருக்கு வந்து ஏற்படுது. கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி சில பிரச்சனைகளும் காதலில் ஏற்படுது. அப்போ எந்த மாதிரியான ஜாதக அமைப்புகளாக இருந்தால் இது போன்ற ஒரு பிரச்சனைகள் வந்து இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் வந்து பேச போகிறேன். இங்கே எடுக்கப்பட்ட கிரகச்சேர்க்கைகளும் பாவங்களும் மிருகநந்தி நாடி மற்றும் பாரம்பரிய பராசர முறையில் சொல்லப்பட்ட பாவங்கள் மூலமாகவும் சில விதிகள் மூலமாகவும் இன்னைக்கு நான் வந்து உங்களுடைய வந்து என்னுடைய கருத்துக்களை வந்து நான் தெரிவிக்க போகிறேன்.
காதல் தோல்வி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி காதல் இருந்தாதான் ஒரு தோல்வி நடக்கும். அப்ப காதலை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன அதை பத்தி நாம முதல்ல இப்ப பார்த்துருக்கோம். காதலுக்கு காரகம் அப்படின்னு வந்து நவ கிரகங்கள்ல சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் கிரகத்தை தான் நம்ம சொல்லுவோம். அதே புதன் வந்துதான் இளமையான கிரகம், அதாவது சிறு வயது கர இளைஞர்களை குறிக்கக்கூடியது பாத்தீங்கன்னா நம்ம புதன் அப்படிங்கிறத பொதுவாகவே சொல்லுவோம். அப்ப இந்த இளம் வயதுல இருக்கக்கூடியவங்கள்ட்ட தான் காதல் அப்படிங்கிறது, அதாவது திருமணத்திற்கு முந்தைய காதல் நம்ம பேச போறது, திருமணத்துக்கு முந்தைய காதல்ங்கிறது இந்த இளம் வயதுட்ட ஈஸியா வரும் அப்படிங்கிறதுனால புதன் கொடுத்துருக்காங்க. இரண்டாவது சந்திரன், சந்திரன் அப்படிங்கிறத மனதிற்கு காரகன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலையும், காலபுருஷ தத்துவத்திற்கு நாளில் வந்து சுகஸ்தானாதிபதி அந்த மாதிரியான விஷயங்கள் வரனாலும், பொதுவாக புதனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் தொடர்பு, அது வந்து பார்வையாலையோ அல்லது இருவரும் ஒரே வீட்டில் இருந்தாலோ அல்லது நட்சத்திர சாரங்களில் மாறியிருந்தாலும் அவர்களுக்கு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வருது. புதன் சந்திரன் சேர்க்கை இருந்தால் காதல் கட்டாயம் அவர்களுக்கு வரும். அடுத்து புதன் கேது, கேதை வந்து நம்ம தடைகள்னு நம்ம பார்த்துட்டே இருந்தாலும் காதலுக்கான வலையை விரிப்பவர் வந்து கேது கிரகம். கேதுங்கிறது வலை, புதன்கிறது வந்து பாத்தீங்கன்னா காதல். அப்ப புதன் கேது இணைவு உள்ளவர்களுக்கும் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வருது. அடுத்து புதன் சுக்கிரன், இங்க புதன் சுக்கிரன் ஏன் அப்படின்னா புதன்கிறவர் காதல் கிரகம், சுக்கிரங்கிறது கடத்தரக்காரகன். அப்ப திருமணத்திற்கு சுக்கிரன் முக்கியம். அப்ப புதனும் சுக்கிரனும் சேரும்போது காதல் அவர்களுக்கு எளிதாகவே அவருடைய மனதில் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது. புதன் செவ்வாய், அப்ப இந்த புதனும் செவ்வாயும் சேரும் போது எப்ப இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு காதல் வந்து காமம் சார்ந்த ஒரு விஷயமாவே அந்த காதல் வந்து அந்த எதிர்ப்பாளத்துல ஒரு உணர்ச்சி வசப்பட்ட காதல், அதாவது அவசரப்பட்டு அந்த உணர்ச்சி வசத்துல செய்யக்கூடிய ஒரு காதலாக இருக்கும். அதே மாதிரி சந்திரன் செவ்வாய், சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும் மனம் வந்து காதலை தேடி அந்த காமத்தை தேடி போகும்போது அந்த இளம் வயதுல பாலின ஏற்பாடா காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பொதுவாகவே இந்த இளம் வயதில் இருக்கவங்களுக்கு காதல் வந்து வரும். அதே மாதிரி சந்திரன் கேது, சந்திரன் கேது ஏன் அப்படின்னா சந்திரன் வளைவிரிக்கிறதுன்னு சொல்லாது, கேது வளைவிரிக்கிறதுன்னு சொல்லலாம் சந்திரன் மனம். அதனால பொதுவா இந்த சந்திரன் கேது இருப்பவங்க காதல் எப்படிப்பட்ட காதல் பண்ணுவாங்கன்னா பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கும்போது கூட இருக்கிறவங்க தாராளமா நீ பண்ணு நாங்க கூட இருக்கோம் அந்த மாதிரி ஒரு குழப்பத்துல அவங்கள பிடிச்சி புஷ் பண்ற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து அந்த காதல் வந்து பொதுவாகவே சந்திரன் கேது இருக்கிறவங்களுக்கு காதல் உருவாகுது. சுக்கிரன் கேதுவும் அதே மாதிரிதான், திருமணத்திற்காக காதல் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த சுக்கிரன் கேது இணைவு உள்ளவர்களுக்கும் காதல் வருது. அதே மாதிரி புதன் ராகு, ஏன்னா ராகு வந்து ஆசையை தூண்டுறவர், போக காரகன் சொல்றனால அந்த போகத்தை தூண்டுறதுக்காக காதல் வந்து கொடுப்பாரு. பொதுவாக அந்த புதன் ராகு, புதன் ராகுவும் புதன் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையுடையவர்கள் எப்படிப்பட்ட காதல் பண்ணுவாங்கன்னா பல காதல் பண்ணுவாங்க, ஒரு காதல் மட்டும் அவங்களுக்கு பொதுவாக இருக்காது, அவங்க பல காதல்களை வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட காதலுக்கு இந்தந்த கிரகங்கள் எல்லாமே நமக்கு உதவி செய்யுது. அடுத்து ஏழாம் பாவம், ஏழாம் பாவமும் புதனும் சேரும்போது, அதாவது ஏழில் புதன் இருக்கிறது அல்லது ஏழாம் அதிபதியே புதனும் சேர்ந்திருப்பது, இந்த மாதிரியான நேரத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு காதல் அப்படிங்கிற ஒரு கிரகம் ஒரு அமைப்பானது அந்த ஜாதகத்திற்கு ஈஸியாகவே கிடைக்குது. அடுத்து இரண்டாம் இடத்தில் ஐந்தாம் அதிபதி அல்லது ஐந்தாம் அதிபதி இரண்டில் அவர்களுக்கும் காதல்னா குடும்பஸ்தக்காக அந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பொதுவா அந்த ஐந்தாம் இடம் தொடர்பு தான் திருப்பி திருப்பி காதல் வருது. அது இருக்கிற இதனாலலாம் சறுக்கிறாங்க, எந்தெந்த ஜாதக அமைப்புள்ளவங்கெல்லாம் பொதுவா சறுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை அப்படியே நம்ம கன்யூஸா பார்ப்போம். இப்போ ஒருத்தர் காதல் வந்துருச்சு, அந்த காதல் வந்து நல்லபடியா போயிட்டு இருக்குது, வெவ்வேறு காரணங்களால பொதுவா வந்து காதல் பிரியுது. இதுல நான் இரண்டாம் காதல் அல்லது பல காதல்னு முன்னாடியே சில கிரக சர்க்கையில் சொன்னேன், அதை பத்தி பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த பல காதல் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு முதல்ல அந்த காதல் வந்து தோல்வி அடைஞ்சாகணும், முதல் காதல் தோல்வின்னு அடைஞ்சாதான் அந்த இரண்டாம் காதலுக்கு வந்து அந்த காதல் வந்து ஏற்படும், ஏன்னா அதுக்கான காரணங்கள் அதுதான். அப்ப அந்த சர்க்கையும் நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம். முதல்ல காதல் தோல்வி அடைகிறதுக்கு என்ன காரணம், நமக்கு காதல் கிரகம்னு சொல்லப்பட்ட புதனும் கேதுவும் சூரியனோடு கூடியிருந்தால், சூரியனோடு கூடியிருக்கும்போது அந்த காதல் ஆனது என்ன ஆகுதுன்னா கௌரவத்திற்காக அந்த காதல் வந்து கௌரவம், சூரியனுக்கு கௌரவம், ரெண்டாவது
ஒரு தலைமை பண்பு, இந்த மாதிரியான ஒரு கௌரவத்திற்காக அந்த காதலானது பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து அவங்களுக்கு வந்து தோல்வி அடையிறது. அதே மாதிரி புதன் கேது செவ்வாய் சேர்க்கை, புதன் கேது செவ்வாய் சேர்க்கைங்கிறது ஈகோ பிரச்சனை. அவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து தைரியம் என்ன சொன்னாலும் அந்த ஈகோ பிடிவாதம், அந்த பிடிவாதத்தினால அந்த அவர்களுக்கு வந்து அந்த காதலானது அவங்களுக்கு தோல்வி அடையுது. புதன் ராகு முன்பே சொன்னால் பல காதல்னு, அப்போ அவங்களுக்கும் வந்து முதல் காதல் தோல்வி. ஏன்னா பல காதல் இருக்கும்போது முதல் காதல் அப்படிங்கிறது தோல்விங்கிறது நமக்கு பொதுவாக வந்துடுது. அதே மாதிரி புதன் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை, புதன் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை என்ன செய்யணும், மனதை அலைபாய விடும். இந்த காதல் வேண்டாம், இன்னொரு காதல் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த சேர்க்கை செய்யும். சந்திரன் செவ்வாயும் அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட காதலுக்கு அடியெடுத்து கொடுக்கும். அதாவது காமம் சார்ந்த காதல், நம்ம டைம் பாஸுக்கு காதல் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உடையவங்களுக்கு அல்லது தொடர்பில் இருக்கவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த காதல் தோல்வியானது ஏற்படுது. சரி, பாவக ரீதியாக வருவோம். நம்ம வந்து கிரகச்சேர்க்கைகள்லாம் பார்த்தோம், அடுத்து பாவக ரீதியாக வருவோம். என்னென்ன பாவங்கள்லாம் தொடர்பு பெற்றால் காதல் தோல்வி ஏற்படும். ஏன்னா காதல் வந்து இப்போ பாவங்களை பார்த்தோம், காதல் வந்துருச்சு, அந்த காதல் சக்ஸஸ் திருமணத்தில் முடியுமா? காதல் வெற்றிங்கிறது வந்து லவ் பண்ணுறது கிடையாது, அந்த காதல் திருமணத்தில் முடியுமா அப்படின்னு கேட்டால் அது முடியாமல் போகிறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பாவக ரீதியாக பார்க்கலாம். பொதுவாக வெற்றி அடைகிறதுக்கு வந்து 5ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி தொடர்பு, 9ஆம் அதிபதி தொடர்பு, 11ஆம் அதிபதி தொடர்பு, குரு பார்வை, இந்த மாதிரி நம்ம கிரகங்கள் சொன்னோம். சறுக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, முதல்ல 5ஆம் அதிபதி 6ல் இருக்கிறாரு, காதலை கொடுக்கக்கூடிய 5ஆம் அதிபதி அல்லது புதனோ வந்து 6ல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காதல் வந்து சண்டைகள் மூலமாக ஒருத்தருக்கு ஒரு சண்டை போட்டுக்கொள்றது அல்லது வழக்குகள் போடுறது இந்த மாதிரி பிரச்சனைகள், பஞ்சாயத்து பண்ணுற மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாமே 5ஆம் அதிபதி 6ல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அந்த காதலுங்கிறத அவங்க சறுக்கிறாங்க. அதே மாதிரி 5ஆம் அதிபதி 8ல், அந்த 5ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது என்னென்னா அவங்களுக்கு வந்து காதல் மூலம் அவமானம் ஏற்பட்டுது. அந்த காதல் மூலம் அவமானம் ஏற்பட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த காதலில் வந்து ஒரு பிரிவினை அப்படிங்கிறத அந்த காதல் கிரகங்கள் கொடுக்கின்றது. அதே மாதிரி 5ஆம் அதிபதி 12, 12ங்கிறது உங்களுக்கு தெரியும், விரயஸ்தானம், 2வது அயன சயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் அப்படிங்கிறனால ஆட்டோமேட்டிக்காக அந்த காரணங்களால அதுக்கு மட்டும் அந்த காதல், அயன சயனத்துக்கான காதலாக மட்டுமே அந்த காதல் வந்து பெரும்பாலும் 12ல் வந்து 5ஆம் அதிபதி அமரும் போது அந்த காதலானது தோல்வியில் தான் முடியுது. அதே நேரத்தில் அப்படியே நம்ம இங்கே ரிவர்ஸில் எடுத்து பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல வரும்போதும் காதலானது அதே மாதிரியான வம்பு வளவுகள் பிரச்சனை வருது. 5ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போதும் காதலில் தோல்வி, அந்த அவமானங்கள் எல்லாமே அவங்க வந்து சந்திக்கிறாங்க. சரி, 5ஆம் அதிபதி 5ஆம் இடமும் 8ஆம் இடமும் சம்மந்தப்பட்டு இப்போ வெற்றி ஸ்தானம் சொல்லக்கூடிய 11ல் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க. 11ஆம் இடம் வந்து நமக்கு காதலில் வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம முன்னாடி சொன்னோம். அப்போ அந்த 5ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போ காதல் வெற்றி வருமா அப்படின்னு பார்த்தா, காதல் வெற்றி வர்றதுக்கு முன்னாடியே முதல்ல என்னாகும்னா ஒரு அவமானங்கள் கொடுக்குது. 5ம் 8ம் சேர்ந்து அங்கே அமரும்போது இந்த கிரகணிகளில் பார்த்தோம்னா தானாகவே அந்த காதலில் வந்து தோல்வி அல்லது அவமானம் இந்த இரண்டுமே ஏற்படுது. இந்த 11ஆம் பாவம் பாவத்துவமோ அல்லது அங்கே பாவ கிரகங்களால் பார்க்கப்பட்டால், சனியாலேயோ ராகுவாலேயோ அல்லது செவ்வாயாலேயோ பார்க்கப்பட்டால் அந்த காதல் எங்கே போகுதுன்னா கோர்ட்டு கேஸ். காதல் பண்ணி பிரச்சனையாகி ஒரு ஸ்டேஷன் வரைக்கும் போகக்கூடியது எல்லாமே அந்த பாவ கிரகங்களோட பார்வை, முக்கியமாக செவ்வாயோட நாலாம் பார்வையிலும் 8ஆம் பார்வையிலும் வந்து அந்த கிரக சேர்க்கையிலானது இருந்தால் அவங்களுக்கு காதல் தோல்வி அப்படிங்கிறது தானாக வருது. அதே மாதிரி 5ஆம் இடத்துல கேதுவும் செவ்வாயும், 5ஆம் இடத்துல பொதுவாக கேதும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டும் காதல் கிரகம் இல்லைனாலும் இவங்க ரெண்டு பேரும் 5ஆம் இடத்துல சேர்ந்து அமரும் போதும் அவர்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட தோல்விகள், அதாவது தோல்வி அப்படின்னே நம்ம தாராளமா சொல்லலாம். அதே மாறி 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல ஏறிக்கொறது, 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானம் தானே, அப்ப அங்க உட்கார்ந்தா நமக்கு வந்து காதல் வெற்றி அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் கூட 11ஆம் இடம் அப்படிங்கிறது இளைய மனைவி, அதாவது 2வது மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அதே மாதிரி காலபுருஷ தத்துவத்திற்கும் 11ஆம் அதிபதி யாரு
அப்படின்னு பார்த்தோம்னா சனி அது கும்பராசியாகவும் வரும். அப்ப அங்க மறைக்கப்பட்ட ஒரு காதல், அதாவது அந்த இடத்துல இருக்கவங்க இரண்டு காதல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நாம சொல்லுவோம். அப்ப முதல் காதல் தோல்வி அடையும். பொதுவாக அஞ்சாம் அதிபதி வந்து கும்பராசியிலேயோ அல்லது காலபுருஷ சாரி அஞ்சாம் அதிபதி கும்பத்திலேயோ அல்லது பதினொன்னாம் இடத்துல லக்னத்திற்கு பதினொன்னாம் இடத்துலேயே இருந்தால் அவர்களுக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் அப்படிங்கிறதும் பொதுவா வருது. அதே மாதிரி சூரியன் செவ்வாய் சேர்க்கை, நம்ம வந்து பொதுவா அந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை வந்து ஜாதகங்கள கூடாது திருமணத்திற்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை என்றால், இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கையோட புதனோ அல்லது ஐந்தாம் அதிபதியோ சேரும்போது அவர்களுக்கும் காதல்ல வந்து ஒரு தோல்வி அடைகிறத நம்ம வந்து பொதுவாகவே பார்க்க முடியுது. சரி, வேற என்னென்ன கிரக நிலையில் இருந்தாலும் ஐந்தாம் அதிபதி நீச கிரகத்தோட சேர்றது, ஐந்தாம் அதிபதி வந்து ஒரு நீச கிரகத்தோட சேர்ந்து இருக்கும் போதும் காதல் தோல்வியானது பொதுவாக ஒருமே நீசம் அடையும் போது அந்த கிரகம் வந்து அதற்கான ஒரு பலன்களையும் கொடுக்கும். ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் நீசமாகக்கூடாது. ஏழாம் அதிபதி நீசம் அடைஞ்சாலும் அவர்களுக்கு அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி நீசம் அடையும் போது இருந்தாலும் விடுதலை காதலே வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையாகி போய் முடிகிறத நம்ம பொதுவாக பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதியும் புதனும் ராகுவும் போடுறது, ஐந்தாம் அதிபதி ராகு பகவான கூடும் போது ஆசையை தூண்டி அந்த ஆசை என்ன செஞ்சிருவாரு, கொடுத்து கெடுப்பது மாதிரி தான், அந்த ஆசையை கெடுத்து கொடுத்துருவாரு காதல் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை கொடுத்துருவார். அவர் வந்து கெடுத்துறாரு. ஏன் என்ன பிரச்சனையால அந்த காதல் வந்து புதன் ஐந்தாம் அதிபதியும் ராகுவும் சேரும்போது பல காதல்கள் வருது, ஏன் இந்த புதன் ராகுவும் சேரும்போது பல காதல் வருதுன்னு பாத்தீங்கன்னா, ராகுவோட நட்சத்திரம் எந்தெந்த வீட்டுல எல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாத்தீங்கன்னா பொதுவா மிதுனத்துல இருக்கேன்னா இவர் உடைபடாத நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இங்கேயும் உடைபட்டுருக்காது, முழு நட்சத்திரமாவே அந்த ராசிக்குள்ள வந்து அவர் பிரவேசிப்பாரு. அந்த நட்சத்திரம் எங்கெல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா மிதுன ராசியில இருக்கும், துலா ராசியில இருக்கும், கும்பராசியில இருக்கும். இந்த மூணுமே நமக்கு பாத்தீங்கன்னா காமத்திரிகோணம்னு சொல்லக்கூடியதுங்க, அதாவது காமத்திரிகோணம் காலபுருஷத்து காமத்திரிகோணம் சொல்லக்கூடிய அந்த வீட்டுலதான் நமக்கு இந்த கிரகங்கள் எல்லாம் ராகுவோட நட்சத்திரம் வந்து இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆசையை தூண்டுறாரு, ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் வரக்கான அந்த ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்கிறார். மூன்றாம் இடம் மிதுன வீடு, அது இரட்டை ராசி அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து ஏழாம் வீடு காலபுருஷத்து ஏழாம் வீடு வந்து துலா ராசி, அது பாத்தீங்கன்னா திருமணம் அங்கேயும் பாத்தீங்கன்னா அவர் வந்து இருப்பாரு. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம பார்த்தாலும் நமக்கு பதினொன்னாம் இடம் அப்படிங்கறனால அங்கேயும் பல காதல் அப்படின்னு வரக்கூடிய ஒரு அமைப்புக்கு இந்த கிரக சேர்க்கைகளும் பாவங்களும் செயல்படுறது. அடுத்து வேற எந்தெந்த தசாபுத்தியில வந்து காதல் வந்து தோல்வி ஏற்படும், காதல்ங்கிறது வந்து கொடுத்தாச்சு, காதலுக்கான கிரக சேர்க்கைகள் வந்தாச்சு, இப்ப தோல்வி கிடையாது ராசிகளும் வந்தாச்சு, ஆனா அந்த காதல் அமையறதுக்கும் அந்த காதல் தோல்வி அடையறதுக்குமான தசாபுத்திகள் நடக்கும்போதுதான் அந்த காதல் தோல்வியும் ஏற்படும். அப்ப எந்தெந்த தசாபுத்திகள்ல ஒரு ஜாதகருக்கு காதல் தோல்வி அப்படிங்கிறது ஏற்படும் பாத்தீங்கன்னா, பொதுவா வந்துட்டு நம்ம கேதுல இருந்தே ஆரம்பிச்சிருப்போம், ஏன்னா அஸ்வினி முதல் நட்சத்திரம் கேது அப்படிங்கறனால கேதோட தசாபுத்திலிருந்தே நம்ம போலாம். கேது திசையில பாத்தீங்கன்னா கேது திசையில கேது திசை கேது புத்தி, கேது தசா புதன் புத்தி, கேது தசா சந்திரன் புத்தி. இந்த காலகட்டங்கள்ல அவரு காதலை கொடுக்கிற கிரகமாவே இருந்தாலும் மழை விதித்தாலும் அந்த விலையில மாட்டி வச்சு அந்த காதல பிரச்சனைகள் கொடுப்பார். கேது தசா புதன் புத்தியிலையும் சந்திரன் புத்தியிலையும் செவ்வாய் புத்தியிலும் பாத்தீங்கன்னா பொதுவாவே அந்த காதல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் வந்து தோல்வியில தான் அல்லது அது சார்ந்த ஒரு அவமானங்களை கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய சுக்கரன், சுக்கரன் வந்து பொதுவாக ராகுகையோட சேர்ந்தாலே உங்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுப்பார். அந்த பிரச்சனைகள் எப்படின்னா சுக்கரன் தசை ராகு புத்தி, சுக்கரன் தசை கேது புத்தி, சுக்கரன் தசை செவ்வாய் புத்தி காலகட்டங்கள்ல ஒருத்தருக்கு காதல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையாகிறது. அந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த காதல் தோல்விங்கிறது ஏற்படுது. இது வந்து பாவகிரகங்கள் தொடர்புல இருந்தாங்கன்னா அது வந்து வெளியே தெரியுது. இந்த சுக்கரனோட தசை நடக்கும்போது இந்த புத்திகளில் பொதுவாக காதல் தோல்வி ஏற்படும் போது சுக்கரன் வந்து பாவகிரகத்தோட தொடர்பு, அதாவது சனியோட தொடர்புலையோ அல்லது லக்ன அசுபர் பாவிகளும் எட்டாம் அதிபதி தொடர்புலையோ ஆறாம் அதிபதி தொடர்புலையோ இருக்கும்போது இது பொதுவாக அந்த காதலானது எப்படிப்பட்ட காதலாக அமையுதுன்னா அது வெளியே தெரியாத
அவமானங்களானது வெளியே தெரியுது இல்ல அப்படின்னு யாருக்கும் தெரியாம சிம்பிளாவே முடிஞ்சிருது. காதல் தோல்வி அப்படிங்கிறது அமையுது. அதே மாதிரி சூரியன் தசா, சூரியன் தசையில பெரும்பாலான காதல்கள் என்ன காரணங்கள போனா கௌரவம் தான். அப்பா அம்மா வந்து வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகட்டும், அல்லது ஜாதி ரீதியான பிரச்சனைகளா, அந்த கௌரவத்திற்காக அந்த சூரியன் தசா காலகட்டங்கள்ல பொதுவாகவே காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்க நம்ம வந்து ஜாதகர் வந்து செருக்கிறாங்க. முக்கியமா சூரியன் தசையில எந்தெந்த புத்திகள்ல வந்து அந்த காதல் தோல்வி ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காதல் தோல்வி புதன் மேக்சிமம் காதல் வர்றது புதன் திசை சந்திரன் சாரி புதன் புத்தி சந்திரன் புத்திகள்ல காதல் வரும். அடுத்து வரக்கூடிய கேது புத்தியிலையும் செவ்வாய் புத்தியிலையும் அந்த காதலானது பெரும்பாலும் அது தோல்விக்கு தான் போகுது. சந்திரன் திசையும் அதே மாதிரிதான், சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரனா இருந்தா நன்மைகள் கெடுத்தாலும் தேய்பிறை சந்திரன் தன்னுடைய சுய புத்தியிலேயே வந்து காதலை கெடுத்துறாரு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதே மாதிரி சனி தசை, சனி முக்கியமா ராகு தசை, சனி தசையில சனி தசையில சனி புத்தி சந்திரன் புத்தி, ஏன்னா சனி வந்து ஸ்லோவான கிரகம், சந்திரன் வந்து மனசு கெடுக்கும், அந்த மனசு அந்த அலைபாய விட்டு பொதுவாக சனி தச சந்திர புத்தியில மனசு அலைபாய விட்டு அவர்களுக்கு வந்து ஒரு காதல் தோல்வியை கொடுக்கறது. அதே மாதிரி சனி தச ராகு புத்தியில பெரிய அவமானங்களை கொடுக்கறது, அந்த காலகட்டங்கள்ல அவமானங்கள் கோர்ட்டு கேஸ் எல்லாமே வந்து அந்த காதல் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு வந்து இந்த காதல் கிரகம் தொடர்பு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது சார்ந்த ஒரு விஷயங்களையும் கொடுக்குது. ஆனா தசாபுத்திகளை வச்சு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, இந்த காதல் இருந்தாதான் அதை கோர்ட் வழக்கம் கொண்டு போகும். காதல் இந்த கிரக காதல் சேர்க்கைகளோ காதல் பாவங்களோ தொடர்பு இருந்தாதான் காதல் சார்ந்த வழக்குகளை கொண்டு போகும். மற்றபடி இது வந்து பொதுவான பலன் கிடையாது. பொதுவான காதல் இந்த தசாபுத்தி நடந்தாலே வந்து அவங்களுக்கு வந்து காதல் லவ் ஃபெயிலியர் ஆயிரும், அவங்களுக்கு வந்து தோல்வி அடைஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டேன். இந்த கிரக சேர்க்கைகள், அதாவது நான் முன்னாடி சொன்ன கிரக சேர்க்கைகள் ஆகட்டும் அல்லது பாவத்தில் கிரகங்கள் நின்றதாகட்டும் தொடர்புகள் இருக்கும் போது இந்த தசாபுத்திகள் நடக்கும் போதுதான் இந்த காதல் தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்குது. பொதுவா ராகுதசை சுக்கரபுத்தி, நம்ம சுக்கரதசை ராகுபுத்தி சொன்னோம், ராகுதசை சுக்கரபுத்தியில பொதுவாகவே ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எதிர்பாலினத்தினால அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது. எதிர்பாலினத்தினால அந்த காலகட்டங்கள்ல காதல் சார்ந்த பிரச்சனையோ அல்லது திருமணம் சார்ந்த ஒரு பிரச்சனையோ வரக்கூடிய கட்டத்தினால அந்த காலகட்டத்துல பெரும்பாலும் காதல் தோல்வி வந்து இருக்குது, அல்லது காதல் ஏற்பட்டு அந்த தசாபுத்தி காலங்களிலே காதல் ஏற்பட்டு அந்த தசாபுத்தி காலங்களிலேயே அது பிரச்சனையும் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அங்கே இருக்குது. அப்ப வேற என்னென்ன தசாபுத்திகள் வரும் அப்படின்னா, அட்டமாதிபதி தசையோ அல்லது ஆறாம் அதிபதி தசையோ பன்னெண்டாம் அதிபதி தசையோ நடக்கும் போது அல்லது ஒரு புத்தி நடக்கும் போதும் இந்த காதலானது பெரும்பாலும் தோல்வியில தான் முடியுது. கும்ப லக்னமும் விருச்சிக லக்னங்களுக்கும் செவ்வாய் வந்து வலுக்கக்கூடாது, சாரி புதன் வந்து வலுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த புதன் வந்து இந்த இரண்டு லக்னங்களை வலுத்தால் அவங்க தான் காதல் கிரகமாகவும் வருவாங்க, அதே நேரத்தில் அட்டமாதிபதி அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகளும் அவங்களுக்கு வந்து வரனால இந்த இரண்டு லக்னங்களுக்கும் புதன் பொதுவாக வலுப்பெற்றாலே அவர்களுக்கு வந்து காதல் தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம நிறைய பார்க்க முடியுது. பொதுவாக அந்த கிரகங்கள் வந்து நம்ம இந்த ரெண்டு லக்னம் பார்க்குறோம், ரிஷப லக்னத்துக்கும் துலா லக்னங்களுக்கும், ரிஷப லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் சுக்கரன் வலுப்பெற்றாலே, சுக்கரன் வலுப்பெற்றாலே அவங்களுக்கு காதல் சார்ந்த பிரச்சனைகள் வருது. லக்னாதிபதி வலுப்பெற்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொன்னாலுமே அவர்களுக்கு அந்த லக்னாதிபதி தான் 6-8 குடையவராக வருவார். அப்ப அவரே என்ன செய்யறாருன்னா, அந்த காதல் சார்ந்த பிரச்சனைகளை அவரே கொடுத்துறார் அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. நன்றி, நன்றி, பொறுமையா கேட்டதுக்கு நன்றி. திரு சேதுபதி அவர்கள், பிறகு நந்தி நாடி மூலம் இந்த காதலில் சறுக்குவது எப்படி அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துட்டு அந்த காதலில் வெற்றி பெறுவதற்கான விதியையும் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி வந்து ஒரு கன்னி பேச்சாளர் என்றாலும் கூட ஒரு தொடர்ந்து ஒரு 20-25 நிமிஷம் பேசுவது என்பது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஆனா அந்த விஷயத்த மிக தரமாக செஞ்சிருக்காப்ல, அதனால வந்து அவருக்கு வாழ்த்தும் நன்றியும். ஏன்னா ஒரு 20 நிமிஷம் ஆரம்ப பேச்சாளர்கள் முடியாத காரியம். நாங்க ஆரம்பத்துல பேசும்போது கூட என்னாலையெல்லாம் அவ்வளவு முடியல, ஒரு 5 நிமிஷத்துலயே வந்துருவேன் நான். அப்ப வந்து ஒரு 20 நிமிஷம் பேசியிருக்காரு என்பது ஓரளவு பாராட்ட தகுந்த விஷயம். அதே சமயத்தில் தலைப்பு காதலில் சறுக்கும்
போவது எப்படி அப்படின்னு கொடுத்திருந்தாலும் கூட அந்த காதல் ஏற்படுவதற்கான காரணம் என்ன, அந்த காதலில் சறுக்குவதற்கான காரணம் என்ன, அந்த காதலில் வெற்றி பெறுவதற்கான காரணம் என்ன எப்படின்னு சொல்லி இருக்கும் போதுதான் அவர் அந்த ஜோதிடத்தில் அவர் கொண்டு இருக்கக்கூடிய ஈடுபாடு வெளிப்படுது. ஏன்னா நம்ம வந்து ஒரு தலைப்பு கொடுத்துட்டோம், அந்த தலைப்புல இருந்து கொஞ்சம் நழுவாம போகணும் அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த தலைப்புல இருந்து அவர் நழுவல. காதலில் சறுக்குவது எப்படி அப்படின்னு நாம சொன்னாலும் கூட அந்த சறுக்குவதற்கான காரணம் சொல்லும் போது அது வெற்றி பெறுவதற்கான காரணத்தையும் சொன்னாதான் அந்த தலைப்பு வந்து கொஞ்சம் மேன்மைப்படும். அப்ப அந்த தலைப்பை உணர்ந்து அதற்கு தகுந்தபடி மிக சிறப்பாக பேசியிருக்கார் என்பதுதான் உண்மை. அதே சமயத்தில் அதனுடைய கிரக இணைவுகளை சொல்லியிருந்தார். ஏன்னா நாடிய பொறுத்த வரைக்கும் பாவகங்களை வந்து பெருசா எடுக்க மாட்டாங்க, அதனுடைய கிரக இணைவுகள் தான். அதே மாதிரி வந்து நாடியில மட்டும்தான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் எட்டு பார்வை இருக்கு. இந்த நாடி முறையில பாத்தீங்கன்னா ராகு தவிர்த்து எல்லாத்துக்குமே வந்து கிட்டத்தட்ட எட்டு பார்வை இருக்கும். 2-12 பார்வை இருக்கும்பாங்க, 3-7-11 பார்வை இருக்கும்பாங்க, 1-5-9 பார்வை இருக்கும்பாங்க. அப்ப எல்லாமே வந்து அந்த நாடின்னு வரும்போது கிரகத்தினுடைய சேர்க்கையை வச்சுதான் பலன் மாறுபடும். அங்க பாவங்கிறது பெருசா வந்து எடுக்கப்படுவதில்லை. அதாவது வந்து ஆண்களுக்கு வந்து குருவையும் பெண்களுக்கு வந்து சுக்கரனையும் மையமாக வைத்து அந்த நாடி ஜோதிட விதிகளை உருவாக்கி இருக்கார்கள். அதன் அடிப்படையில தான் அந்த ஜோதிட பலமே நிர்ணயம் பண்றாங்க. ஆனா இந்த காதல் என்ற ஒரு விஷயத்துக்கு புதன் ஏன் காரகமா வந்தாரு, இந்த புதன் கிரகம் 3 இடத்திற்கு அதிபதியாகி, அதாவது காலபுருஷனுக்கு 3-6 அதிபதியாகி, இந்த 3 இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சிம்பிள் ராசி பாத்தீங்க அப்படின்னா ஒருவர் வந்து வீணை ஏந்திய பெண்ணும் ஆயுதம் ஏந்திய ஆணும், அதாவது வந்து ஒரு பெண்ணை காக்கும் கடமை இந்த ஆணுக்கு இருக்கு. அந்த பெண்ணு வந்து இந்த ஆணை ஒரு வீணை வாசித்தால் எவ்வளவு ஒரு இனிமையாக இருக்குமோ அது போல ஒரு இனிமையுடன் அந்த ஆணை பாதுகாக்குவதில் மகிழ்விக்க வேண்டும் அப்படிங்கிறதா. அப்ப இந்த காதல் என்ற ஒரு விஷயம் மகிழ்வித்தலில் இருக்குது என்பதுதான் உண்மை. அப்ப அந்த மகிழ்வித்தலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புதனுக்கு இருப்பதாலும், அதே மாதிரி வந்து புதன் வந்து என்றும் இளமை. காதல் என்பது ஒரு முகபாவத்தில் ஒருத்தரை வந்து இளமையாக ஒரு அழகாக காட்டும் போது, இப்ப வந்து ஒரு வயதானவங்க கூட கொஞ்சம் அழகா இருந்தாங்க அப்படின்னாக்க அந்த காதல் வயப்பட்டு, அது ஒரு மாற்று காதல் தான், ஆனா அந்த மாற்று காதலால் கூட அந்த காதல் வயப்பட்டு அவங்க வந்து அதில் வந்து சில அவமானங்களை சந்திச்சும் கூட வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகுது. அதே சமயத்தில் இந்த காதல் எந்தெந்த கிரகங்கள் வந்து கொடுக்குது, எந்தெந்த கிரகங்கள் கொடுக்கவில்லை, ஏன் இந்த கிரகங்களுக்கான ஒரு அமைப்பை வந்து உருவாக்கினார்கள், அந்த சேர்க்கை அதனுடைய தசாபுத்தி, இது எல்லாமே மிக அற்புதமாக எடுத்து சொல்லியிருந்தார். அதாவது வந்து ஒரு கிரகத்தை வந்து நம்ம வந்து அணுகும் போது என்னெல்லாம் அணுகணும், அதுலயும் அந்த சந்திரன் கேது, அதாவது வந்து அந்த கேது பத்தி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அந்த கேதை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு வலை அப்படிங்கிறாரு. அப்ப வந்து காதல் பண்றவங்க எல்லாம் வலை விரிச்சுதான் காதல் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சிலருக்கு வந்து ஒரு நார்மலாவே ஒரு காதல் வரும். இப்ப வந்து ராமபிரான் வந்து சீதையை வந்து நோக்கும் போது ஒரு வலை விரிக்கல, அவரு அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினால். காரணம் என்னன்னா பூர்வ ஜென்மத்தில் இவர்கள் ஏதோ ஒரு பந்தத்தால் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள், போன ஜென்மத்தில் இவர்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு, அதனால் பார்த்ததும் கண்டதும் காதல் என்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குது அப்படின்னு தான் நம்ம மூல நூல்களும் சரி புராணங்களும் சொல்லுது. ஒரு காதல் என்பது ஏதோ ஒரு காரணத்தால் வருவதல்ல. அதனாலதான் 3-7-11 இந்த காதல் ஒரு மாறுபட்ட காதலை கொடுப்பதற்கும் வழிவகுக்குது. காதலை உருவாக்குறதுக்கு வேணுமானால் 5-7 இருக்கலாம், ஆனா ஒரு மாறுபட்ட காதலை வெற்றி பெறுவதற்கும் அவமானம் பெறுவதற்கும் இந்த 3-7-11. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த 3-7-11-5 எல்லாமே வந்து அந்த மூல திரிகோணமான பூர்வ புண்ணிய ஸ்தானங்களாக வரும். இப்ப 7-11 பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம், 7 இடத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்ப அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் 11 இருக்கிறதுனாலதான் மாறுபட்ட காதலை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படிங்குது நம்மளுடைய பாரம்பரியம். அதே மாதிரி வந்து அந்த நாடி விதிகளும் வந்து இவற்றில இருந்து அவங்க பெருசா மாறுபடலை, ஆனா அவங்களும் காதலுக்கு வந்து அந்த 3-5-7 கொடுக்குறாங்க. அவங்க கொஞ்சம் ஆணித்தரமா பாவகங்களை அணுகாத காரணத்தால் ஒவ்வொரு கிரகத்திற்கும் 3-7-11 கவனிக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நாடியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நம்ம பாரம்பரியத்தில் என்ன சொல்லுவோம், 5-7 அதனுடைய அதிபதிகள் ஏதோ ஒரு இடங்களில் இணைவும் போது ஒரு மாறுபட்ட காதல் ஏற்படுது, அல்லது வந்து ஒரு நல்ல காதல் ஏற்படுவது,
அந்த காதல் சில நேரங்கள்ல வந்து ஒரு பாவகிரக சேர்க்கையால் நீங்குவதும் சுபகரக சேர்க்கையால் திருமணத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க தெளிவா சொல்றாங்க. இதுல வந்து அந்த 11 இடத்துல இளம் கொடி அப்படின்னு சொல்ற இளம் கொடி மனைவி அப்படிங்கிறார் வந்து திரு சேதுபதி அவர் அழகாக கோடிட்டு காட்டினார். அப்ப இளங்கொடி மனைவி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இளமையில் வரக்கூடிய காதல் நாம் எடுக்க தேவையில்லை, மனைவிக்கு பிறகான ஏற்படக்கூடிய தன்னுடைய ஆசையால் ஏற்படக்கூடிய ஒரு மாற்று மனைவி. அதே வந்து 7 இடத்திலையும் அவர்கள் சொல்றாங்க, அதாவது வந்து மறி கயல் விழியால் அப்படிங்கிறாங்க 7 இடத்துல, அதாவது வந்து மறும் மனைவி அப்படிங்கிறதையும் அந்த 7 இடத்துல சொல்றாங்க. ஒரு காதலுக்கும் மறுமனைவி மனைவிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு நாம சொன்னாலும் கூட அதுவும் ஒரு காதல் சார்ந்து ஒரு இணைவை தான் உருவாக்குது அப்படிங்கறதுல வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் இந்த பாவகங்கள் இல்லாம ஒரு கிரகத்தை நிர்ணயம் பண்ணி அதர் வந்து காதல் சறுக்குவது இப்படித்தான் அப்படின்னு நாம சொல்லும் போது அந்த கிரக வேறுபாட்டால் ஏற்படக்கூடிய பலன்கள் ஓரளவு வந்து சரியா இருக்கு அப்படின்னு நாம சொல்றாங்க. ஆனா நம்ம பாரம்பரியத்தில் ஒரு நிகழ்வு நடப்பதற்கு அல்லது ஒரு ஒரு இப்ப நம்ம ஒண்ணு ஒரு ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சண்டை நிகழ்ந்து ஒரு நிகழ்ச்சி நிகழ்ந்ததுன்னா அதுக்கு ஒரு இடம் வேண்டும் இல்லையா, அப்படி ஒரு இடம் இருக்கிற இடத்த தான் நம்ம வந்து பாவம்னு பாரம்பரியத்துல சொல்றோம். ஆனா அது வந்து இல்லைனாலும் கூட அவர்களும் ஒரு சிறந்த முறையில் பலனை எடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில தான் இவரும் வந்து பலனை வந்து மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி வந்து இந்த காதலுக்கு ஏன் நம்ம பாரம்பரியத்துல 3, 7, 10 சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 இடத்துல பாத்தீங்கன்னாக்கு அதாவது வந்து வீரியம் சத்துவ துணைவர் அப்படிங்கிறான், ஒரு துணை தேடுவது அந்த வீரியத்தால் துணை தேடுவது 3 இடங்கிறதுனால அந்த 3 இடத்தை எடுத்திருக்காங்க. 7 இடங்கிறது பின் மனையால் வயம் பெறுதல், அதாவது வந்து வயம் அல்லது வியம் பெறுதல், ஒரு பின்னாடி வரக்கூடிய மனைவியால் அல்லது வந்து அந்த காதலால் நாம வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை 7 இடத்துல இருக்கு. அதுக்கடுத்து 11 இடத்துலதான் சொல்லிட்டான் இளங்கொடி மனைவி. அப்ப ஏன் அந்த 5 இடத்தை ஏன் எடுத்தாங்க, 5 இடம் எப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு காதல் மூலம் திருமணம் செய்து அவர்கள் வந்து கற்பம் தரித்து வாரிசுகளை உருவாக்குவதற்கு இந்த 5 இடம் உதவி புரியுது. அதே மாதிரி வந்து அந்த காதல்ல வந்து சொல்லியிருந்தாப்புல செவ்வாய் பகவானு கேது பகவானு புதன் பகவானு அதிகபட்சம் வந்து புதன் கேதுனுடைய இணைவுகளே வந்து கொஞ்சம் காதலை கொடுக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா பாரம்பரியத்தில் அதிகமாக சுக்கிரன் செவ்வாய் ராகு இந்த 3 கிரகங்கள் இந்த 5, 7, 11 அல்லது வந்து 5, 7 இதனுடைய தொடர்புகளை ஏற்படுத்தும் போது இவர்களுடைய தசாபுத்தி அந்தர காலங்களில் ஒரு காதலை ஏற்படுத்துவதற்கு, காதல் என்றால் எந்த வயதிலும் காதல் வரும், ஆனா ஒரு பெண்களை பொறுத்த வரைக்கும் 16 மேலும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் 17 மேலும் இந்த காதலை அணுகுவது சிறப்பு. அப்ப ஜாதக ரீதியா இவை சறுக்குவதற்கு முக்கிய காரணங்களாக இருக்கக்கூடிய விஷயங்களை சேதுபதி அவர்கள் மிக தெளிவா சொல்லியிருந்தாப்புல. என்ன சொல்லியிருந்தாப்புல, 5 இடத்த அதிபதி 6, 8, 12 இருந்தால் காதலில் சறுக்கிறாங்க, அல்லது 6, 8, 12 இடத்த அதிபதிகள் 5 இடத்தில் இருந்தா காதல் சறுக்குது, அல்லது வந்து இந்த புதனுக்கு 5, 6, 8, 12 இருந்தா சறுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது சொன்ன விஷயங்கள் எல்லாமே மிக மெச்சத்தக்க கூடிய விஷயங்கள் தான். ஆனா அந்த 6, 8, 12 இடத்த அதிபதிகள் இந்த 7 லிங்க் ஆகும் போதும் இந்த 11 லிங்க் ஆகும் போதும் லக்னாதிபதியோட அல்லது லக்னத்தோட லிங்க் ஆகும் போதும் ஒரு மாறுபட்ட காதலை, அவமானப்படக்கூடிய ஒரு காதலை கொடுக்குது. அந்த அவமானம் மட்டுமல்ல அவர்கள் சில நேரங்களில் இந்த காதலால் தற்கொலை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பையும் உருவாக்குது அப்படிங்கிறத வந்து நாம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப தற்கொலை இணைவுகளுக்கு அந்த காதல் சறுக்குவதில் இது ஒரு பாயிண்ட், அத அந்த காதலில் செய்கிறோம்னு நினைக்கிறாங்களே ஒழிய ஒரு தற்கொலை மூலம் கூட எங்களுடைய காதலை நாங்க வெளிப்படுத்தி நாங்க சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை அது உருவாக்குற ஒரு தன்மை வந்து கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள கூடாத ஒரு விஷயம்தான். ஆனா இந்த ஜோதிடத்தை அணுகிய நம் முன்னோர்கள் ஜாதகத்தின் மூலம் ஒரு காதலையும் நாம சொல்ல முடியும், அந்த காதலை அனைவரும் சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கறதான் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப வந்து ஒருத்தருக்கு காதல் ஏற்படுமா ஏற்படாதா, அது எதனால் ஏற்படும் அப்படிங்கிற விளக்கங்களை வந்து மிக தெளிவாக திரு சேதுபதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அவர்களுக்கு பாராட்டுகளுடன் அதே மாதிரி வந்து அவர் நாடியை எடுத்த விதம் மிக அற்புதம் இருந்தால் பாரம்பரியத்தை இன்னும் கொஞ்சம் தொற்றிருந்தார் அப்படின்னா இந்த பேச்சினுடைய தாக்கம் மிக அதிகமான ஒரு தாக்கத்தை அனைவருக்கும் கொடுத்திருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சேதுபதி நல்லா பேசுனீங்க, ஃபர்ஸ்ட் பேச்சா இருந்தா கூட ரொம்ப அருமையா பேசுனீங்க. என்னென்ன அதாவது காதல் எப்படி, அதுக்கப்புறம் காதல் எப்படி சறுக்குது அப்படின்னு ரொம்ப நல்லா பேசுனீங்க. பாவத்தையும் கிரகத்தையும் நல்லா இது பண்ணீங்க.
சேதுபதி, முதல்ல நீ வந்து ஃபர்ஸ்ட் பேச்சு இவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்து எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு நாலஞ்சு நாளா ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் நோட் பண்ணி ரொம்ப சிரத்தை எடுத்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது ஒரு பேச்சு பேச கூப்பிட்டாங்க, ஏதோ நம்ம பேசுவோம் அப்படின்னு இல்லாம நிறைய பாயிண்ட்ஸ்களை விதிகளை இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அருமையா நல்லா டெலிவரி பண்ணிருக்க, சிறப்பா இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நீ பேசிட்ட சேது, நல்லாவே இருந்துச்சு. எங்களுக்கு வந்து நாடி வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு எனக்கெல்லாம் தெரியாது. இன்னைக்கு நீ கொடுத்த விஷயங்கள்ல இருந்து நாடி நிறைய விஷயங்கள்லாம், அதாவது இந்த காம்பினேஷன் எது எதுல அந்த காதலுக்கு வரும், அதே மாதிரி எதுல லவ் ஃபெயிலியர் கொடுக்கும் அப்படிங்கறதுலாம் நிறைய விஷயங்கள் வந்து நீ சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, ரொம்ப அருமையா இருந்துச்சு. அடுத்து இதே மாதிரி நிறைய வந்து நீயா முன் வந்து பேசணுங்கிறது தான் என்னோட ஆசை. அப்பதான் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து, அதாவது உனக்கு பேச்சுல வந்து ஒரு சரளமா வரும். அடுத்து நம்ம வந்து சரளமா பேசுறத விட ஒரு பேச்சு ஒரு மேடையில ஏறி தைரியமா பேசுறதுக்கு ஒரு இது வரும், எல்லாம் நல்லா வரும். அதனால நீ வாலண்டியரா வந்து இன்னும் நிறைய இதெல்லாம் இது மாதிரி பேசணும், நிறைய தலைப்புகள்ல பேசணுங்கிறது தான் என்னோட ஆசை. வாழ்த்துக்கள், சிறப்பா இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க, நிறைய ஊக்கம் கொடுத்தீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா இல்ல வரணும், எல்லாரும் டெவலப் ஆகணுங்கிறது எங்களோட ஆசை. வாழ்த்துக்கள் மறுபடியும். அதான் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நீயாவே கிரியேட் பண்ணுன்ற, இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாக்கா நெக்ஸ்ட் வந்து யாராவது பேசுறீங்களா எனது கேட்டாக்கா டக்குன்னு நீனு வாலண்டியரா நீயே வரணும். கட்டாயமா நான் அடுத்த முறை கட்டாயம் வருவாங்கண்ணா. ஓகே சார், மகிழ்ச்சி சார். இருபது நிமிஷம்ங்கிறது பெரிய விஷயம் தான், நான் ஏழு நிமிஷத்துக்கே தவிச்சு போயிட்டேன் கொஞ்ச நாளில. அதுக்கு வந்து ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா பண்ணிருந்தேன். நல்லா எனக்கும் அந்த தெரியாது ஓரளவுக்கு, அது ஒரு நாலேஜ் வந்து எனக்கு கிடைச்சது உங்க மூலமா. ரொம்ப அருமையா சொன்னீங்க, தசா புக்தி எல்லாமே எடுத்து சொல்லிட்டே வந்தீங்க. கேட்க போன நேரம் போனதே எனக்கு தெரியல அந்த அளவுக்கு, அப்புறம்தான் பாக்குற டைம் அவுட் போட்டாங்கிறதே தெரிஞ்சாங்க. நல்லா சொன்னீங்க, நல்லா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். நீங்க நிறைய நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா நாங்களும் வருவோம் உங்களோட சேர்த்து எல்லாரும். நன்றி மேடம், நன்றி மேடம். நன்றியா, நன்றி. காதலில் சறுக்குவது ஏன் அப்படின்ற உரையை கேட்டு ஆமா, நீங்க வந்து மற்றொரு காதலுக்கு போயிடாம இருக்கிற காதலவே மேன்மைப்படுத்தி நமக்கு காதல்லாம் சறுக்க வேண்டாம், அதெல்லாம் சறுக்க வேண்டாம். ஆமா, இருக்கிற காதலை கொஞ்சம் மேன்மைப்படுத்தி ஒரு நல்ல ஒரு ஆற்றலுடன் குடும்ப மேன்மை பெற வேண்டும் என எல்லா வள முருகனை வேண்டி இத்துடன் இந்த மீட்டிங் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி.